ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் கலிஃபோர்னியா கலைஞன். போன வீடியோவில் நம்ம ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் உள்ள பாகுபலி செட் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதில் என்னென்ன பிரமிப்பான விஷயங்கள் இருந்துச்சு, அப்புறம் உள்ளே பண்ண அரட்டைகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரும் லேடி சூப்பர் ஸ்டாரும் இணைந்து நடித்து கலக்கிய சந்திரமுகி படத்தோட செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதை நான் தலைவி ஜோதியாக தான் சொன்னேன். அவங்க ரெண்டு பேரும் கலக்கிய சந்திரமுகி படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ மீன் அந்த செட்டு ப்ளஸ் அதில் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் நடந்துச்சு, அது என்ன அப்படி என்ன சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, உங்களுக்கே புரியும். என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும். சோ ராமோஜி ஃபிலிம் சிட்டி டூர் நல்லவே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நமக்கு இந்த ட்ராம்ல கூட்டி போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம இப்போ பாகுபலியோட ஸ்பாட் பார்த்துட்டு இப்போ அடுத்த ஸ்பாட் போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஆக்சுவலா ஒரு ஹோல் டே இருந்தா தான் வந்து இந்த ஃபுல் பிரமைசஸையும் பார்க்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 1600 ஏக்கர் எவ்வளோ சொல்கிறாங்க இடம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹோல் டே இருந்தால் தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். பட் எனக்கு வந்து ஈவினிங் சென்னைக்கு ஃப்ளைட்டு 5:30. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பணும். அதனால் நம்ம முக்கியமான ஸ்பாட்ஸ் மட்டும் தான் இந்த போய் கவர் பண்ண முடியும். மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹோல் டே கிடைக்கும் போது வந்து ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். நல்லா இருக்குது, வந்து ஒரு ஓப்பன் வண்டி அப்படிங்கிறதுனால நீட்டாக அது ஓப்பன் ட்ராம். நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் வெயிட்டு நம்ம தலைவரை பக்கம் தான் வந்திருக்கிறோம். ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஃபிலிம் ஸ்டுடியோ அப்படின்னா கூட நம்ம தலைவருக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்து சூப்பராக ஒரு செட் வச்சுருக்கிறாங்க. எஸ் தட் இஸ் சந்திரமுகி செட்டு. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம தலைவி ஜோதியா இருக்கா? ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? நம்ம தலைவர் தலைவா அண்ட் தலைவி சந்திரமுகி. இதுதான் நம்மளுடைய சந்திரமுகியோட அரண்மனை. சந்திரமுகி படமே ஓடுதுங்க. மக்கள் வந்து அப்படி ஜாலியாக உட்காந்து படத்தையும் பார்த்துட்டு அப்படி அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு அப்படி கிளம்பிடலாம். அந்த ஸ்டெப்ஸ் தான் இது. அந்த படியில் ஏறி தான் வந்து நம்ம சந்திரமுகி அரண்மனைக்குள்ளே போகிறோம். உள்ள நம்ம ஜோதிகா வந்து உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளிகிளிப்பு கேக்குது இல்ல? அப்பா எவ்வளவு கூட்டம். ஸோ நம்ம ஜோதிகா இருந்த இடம் தான். உள்ள சத்தம் கேக்குது, உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். சலங்க சத்தம் கேக்குது, ரா ரா சரசுக்கு ரா ரா அப்படின்னு. அந்த ரூமை தான் தேடி போயிட்டுருக்கோம், எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ வந்து இதுதான் அந்த வேட்டையபுரம் வேட்டையராஜா அரண்மனை. வேட்டையராஜா வேட்டையன் நம்ம தலைவர். தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதே வேற லெவல் தான். ஆ போங்க போங்க, இதுதான் முக்கியமான சீனு. போய் இது ஒட்டியானோ இது சதங்க அப்படின்னு காமிக்கிற அந்த சீன் தான் இது. படம் போட்டு விட்டால் பார்த்துட்டே இருக்கலாம் போல் அந்தளவுக்கு இருக்குது. பட் முன்னால் நம்ம என்னென்ன சீன்ஸ்லாம் இருக்குது, இங்கே தான் வந்து அந்த டான்ஸ் ஆடின அந்த இடம் இருக்குது போல. எங்கே இருக்குது எங்கே இருக்குது? சந்திரமுகி டான்ஸ் ஆடின அந்த ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் தான் வந்து சந்திரமுகி இந்த உள்ள பெட்டியிலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா சலங்க, அது எல்லாமே இந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. சந்திரமுகினா நம்ம ஜோதிகா தான். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு நடிப்பு. நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு தமிழ் மக்களை மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து நீங்களே கேளுங்களேன், எவ்வளோ நாள் கழிச்சு டூர் வந்திருக்காங்க அப்படின்னு. நாங்களாம் வந்து வெடிங்காட்டிலேருந்து வந்திருக்கிறோம், சோளிங்கர் பக்கம் கிராமம். நாங்கள் 1வதுலேருந்து 11வது வரைக்கும் எல்லாம் ஒரே செட்டு ஒன்றா. ஆமாம், இப்போ இது வரைக்கும் 60 வயசு வரைக்கும் எங்களுடைய நட்பு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போது வந்து நாங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க, ருக்மணின்றவங்க. இப்போ நாங்கள் 4 பேரும் ஹைதராபாத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் சுற்றி பார்க்கறதுக்காக கெட் டுகெதர் மாதிரி நாங்கள் வந்து சுற்றுலா பார்க்க வந்திருக்கிறோம். நல்லா என்ஜாய் பண்ணுறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க தொடங்குதான் தொடங்க, இவங்களாம் ஒத்துழைப்பு இருக்கிறதா நாங்கள் வந்திருக்கிறோம்.
இவங்க ருக்மணி இவங்களை வந்து 40 இயர்ஸ் கழிச்சு தான் நாங்கள் பார்த்தோம். ஆமாம், எஸ்எஸ்எல்சி முடிச்சதோட பிரிஞ்சிட்டோம். எங்களுக்கு 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க தான் படிச்சது, இவங்க ஒருத்தர் தான் காலேஜ் படித்து கவர்மெண்ட்ல இங்கே ஹைதராபாத்தில் வேலை பார்த்தாங்க. 40 வருஷம் கழிச்சுக்கு 2019 தான் மீட் பண்ணோம். இப்போ சரி பார்க்கலாம், இந்த ஊரை பார்க்கலாம், ருக்மணியை பார்க்கலாம், நீங்கள் வந்துருக்கோம். ரொம்ப வருஷம் கழித்து எல்லாரையும் மீட் பண்ணது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக நேரத்தை இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷமாக கூப்பிட்டுருந்தேன், இப்போ தான் வந்திருக்காங்க. நல்லா நாலு நாளாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் பேட்டி எடுத்ததற்கு உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுங்க. யூடியூப் சேனல் கலிபோர்னியா கலைஞன் என்ற யூடியூப் சேனலுக்கு நான் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எனக்கு இந்த சந்திரமுகி செட்டு நம்ம தலைவர் கொடுத்த சந்தோஷத்தோட இந்த 4 தோழிகளோட பேசின சந்தோஷம் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் பெண்கள்லாம் வந்து பெருசா இந்த மாதிரி ட்ரிப்போ அவுட்டிங்கோ அவங்களோட தோழிகளோட சேர்ந்து போறது ரொம்ப அபூர்வம். அதுவும் கிராமப்புறத்துல இருந்து ஒரு பெண்கள் அவங்க தோழிகள்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து போறது அப்படிங்கிறது பெரிய வியப்பான விஷயமா இருந்துச்சு. பட் அது மாறணும், மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வீட்லயும் இதே மாதிரி அம்மாக்கள் அவங்களோட தோழிகளோட வெளியில போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களையும் வெளி உலகத்துல போய் பார்க்க வைங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறவரை இட்ஸ் மீ கலிபோர்னியா கலைஞர் அண்ட் சி யூ டாடா, பை பை.